ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனையன்ஸில் படிக்கிற தேர்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம சேனலில் கேட்டுருக்கீங்க. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி மெக்கானிக்கல், சிவில், ஐடி, சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள் இ, ஏஐடிஎஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னா நம்ம சேனல் அப்லோட் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் போய் செமஸ்டர்த்துல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கும், அதில் செக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் தேடின இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஒரு சில வீடியோஸில் ரெண்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கும், அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்படின்னா நீங்கள் தேடி வர இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் CE3303 வாட்டர் சப்ளை அண்ட் வேஸ்ட் வாட்டர் இன்ஜினியரிங் அதுக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்கெலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா CE3303 வாட்டர் சப்ளை அண்ட் வேஸ்ட் வாட்டர் இன்ஜினியரிங் அதுக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு யூனிட் வைஸாக நான் போல்டு பண்ணி கொடுத்துருக்கேன், அந்த டாபிக்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. ரெகுலேஷன் 2017 நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் உங்களுக்கு வாட்டர் சப்ளை இன்ஜினியரிங் மட்டும்தான் இருந்திருக்கும். இப்போ உங்களுக்கு புதுசாக வேஸ்ட் வாட்டர் இன்ஜினியரிங் சொல்லி புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நான் சொல்கிற டாபிக்ஸ்லாம் புரியும். ஸோ யூனிட் 1, அதில் இம்பியூரிட்டிஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ரொம்ப முக்கியமான டாபிக். அதை விட முக்கியமானது பிசிக்கல், கெமிக்கல் அண்ட் பேக்டாலஜிக்கல் அனாலிசிஸ் இது ஒரு முக்கியமான டாபிக். கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிமூவல் ஆஃப் அயன் அண்ட் மேக்னிஸ் இதை வந்து எதுக்கு வந்து ரிமூவ் பண்ணுறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒயின் சொல்லி கொஸ்டின் கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ சேண்ட் ஃபில்டர்ஸ் வந்து ஒரு சில டைம் வந்து அந்த ப்ராப்ளமேட்டிக்காக கேட்குற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க போன டைமில். ஸோ அதனால் இந்த சேண்ட் ஃபில்டர்ஸை கடைசியாக பாருங்கள், பட் ஒமிட் பண்ணாமல் இதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் டீ ஃப்ளோரடைசேஷன் இது வந்து ஒரு முக்கியமான டாபிக், கண்டிப்பாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சாஃப்ட்னிங் வந்து கேட்பாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதில் கொடுத்துருக்க எல்லா டாபிக்ஸுமே ஒமிட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. போல்டு பண்ணாமல் டாபிக்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட்டு ரெஃபர் பண்ணிக்கோங்க, அதை பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, பட் அதை ஒமிட் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஸோ யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் லீக் டிடெக்ஷன் இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட், கண்டிப்பாக இதை ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் லே அவுட் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இதையும் வந்து கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்டோரேஜ் அண்டு பேலன்சிங் ரிசர்வர்ஸ் இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. அந்த ரிசர்வர்ஸ் வச்சு உங்களுக்கு கேட்பாங்க, ஸோ அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பாப்புலேஷன் ஈக்குவலன்ட் இதுவும் வந்து ஒரு சில டைம் வந்து உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக் மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. இது போன டைமும் இருந்துச்சு ரெகுலேஷன் 2017, இது ஃபஸ்ட் யூனிட்டாக இருக்கும், இப்போ உங்களுக்கு 4th யூனிட்ல கொடுத்துருக்காங்க பாப்புலேஷன் ஈக்குவலன்ட்னு சொல்லிட்டு. கடைசியாக வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இதையும் வந்து ஒரு பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பிளம்பிங் சிஸ்டம் ஃபார் ட்ரைனேஜ் இதுவும் வந்து ஒரு பார்த்துக்கோங்க. ஸோ யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் செலக்ஷன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் இதை வந்து ஒரு பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் சீக்வன்சிங் பேட்ச் ரியாக்டர் SBR இது முக்கியமான டாபிக், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ரிக்ளைமேஷன் அண்ட் ரீயூஸ் ஆஃப் சீவேஜ் இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்லட்ஜ் ட்ரீட்மெண்ட் இதில் வந்து உங்களுக்கு டிஸ்போசல் ஆஃப் ஸ்லட்ஜ்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதில் கொடுத்துருக்க டாபிக்ஸ் எதுவுமே ஒமிட் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பார்த்துருங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிச்சோம்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் சந்திப்போம். தேங்க்யூ.